இப்போ நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சுருக்குறோம். இப்படி தெரிஞ்சு வச்சதெல்லாம் மனசில் அப்படியே நினைவு வச்சுக்கிட்டே இருக்கணுமா? நம்ம ஞானம்னுட்டு என்ன புரிஞ்சுக்கிட்டோம், லிபரேஷன் என்ன புரிஞ்சுக்கிட்டோம், எல்லாம் மனசில் நினைவு வச்சுக்கிட்டே இருக்கணுமா? இப்போ ஒரு நம்ம வந்து ஒரு வீட்டில் குடியிருக்கிறோம், 10 வருஷமாக அங்கே தான் வாடகை வீடு, 10 வருஷமாக அங்கே தான் குடியிருக்கிறோம், அங்கே இருந்தால் ஆஃபீஸுக்கு டெய்லி போயிட்டு வந்துட்டுருக்கோம். 11வது வருஷம் என்ன பண்ணணுங்கன்னா, நம்ம பிள்ளைகளுடைய ஒரு வசதிக்காக ஒரு ஸ்கூலுக்கு பக்கத்தில் இன்னொரு வீடை பார்க்குறோம், அது ஒரு அடுத்த தெருவுக்கு தள்ளியிருக்கு. ஒரு நாள் என்ன பண்ணுறோம், நம்ம ஆஃபீஸ் முடிஞ்சு நம்ம பழைய பழக்கத்தில் நம்மளை அறியாமலே இந்த பழைய வீட்டு முன்னாலே கொண்டு பைக் என்ன போடுறோம், நம்ம எதையோ நினச்சிட்டு அங்கே வந்து போடுறோம். இப்போ நாம் வந்து புது வீட்டுக்கு மாறிட்டோம், பழைய வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கணுமா? நாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நம்ம எதை புரியணுமோ அதை புரிஞ்சு அது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு, அதேமாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்ன, என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அது நம்முடைய சிஸ்டத்தில் இணைஞ்சிக்கிடும். நம்மளை அறியாமல் ஏதோ ஒன்று இதாகிட்டுன்னு சொன்னால் அது அதை பற்றி நம்ம ஒன்று ஒரி பண்ண வேண்டிய தேவையில்லை, அது தானாகவே வந்து. இப்போ நான் அந்த பைக்கை கொண்டு வந்து நம்ம பழைய பழக்கத்துப்படி பழைய வீட்டு வாசலில் நிப்பாட்டுறோம்க்காக அப்படி அந்த வீட்டில் போய் நம்ம வசிக்க முடியுமா? அங்கே இன்னொருத்தர் கூட இருந்துகிட்டு இருப்பார், அது நிப்பாட்டினே தெரிஞ்சிடும், அடடா நம்ம மறந்து போய் இங்கே வந்துட்டோம்மா, ஏதோ ஒரு நினைவில்லை நீட்டு சொல்லி நம்ம பழைய வீட்டு இடத்துக்கு போயிடும். அதே மாதிரி நம்ம வந்து எதையுமே என்ன மனசில் ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம். அதே மாதிரி என் சென்னையில் ஒருத்தர், ஒரு அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான், அவர் ஒரு நாள் அவர் என்கிட்ட என்ன கேட்டார், ஐயா உங்கள்கிட்ட தனியாக ஒரு நாள் பேசணும், உங்கள்கிட்ட பேசணுன்னே வர்ற அன்னைக்கெல்லாம் உங்கள் கூட யாராவது இருந்துகிட்டே இருக்கிறாங்க, அதனால் தனியாக பர்சனலாக பேச முடியல, பர்சனலாக பேசுகிறதுக்கு ஒரு நாள் ஒரு டைம் ஏற்படுத்தி கொடுங்களேன்னாரு. சரின்னு சொல்லி அவருக்கு ஒரு டைம் ஏற்படுத்தி கொடுத்தோம். அதே மாதிரி அன்றைக்கி வந்தார், வந்துட்டு அவர் கேட்டார், என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னார். என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியலையே, நீங்கள் என்ன எதிர்பார்த்து இந்த கேள்வி கேட்குறீங்கன்னு எனக்கு புரிய முடியலையே நீட்டு சொல்லி நான் அதே யோசிச்சுட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு அவர் என்னக்காக கேட்டாருன்னு எனக்கு புரிய மாட்டேன்ட்டு. அப்போ பேச்சோட பேச்சா என்னன்னு சொல்லி சொன்னால், அப்போ நான் அவட்ட கேட்டேன், நீங்கள் புரிய வேண்டியதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவ்வளோதான், வேறு இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, நீங்கள் எதை புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை, புதுசாக இதில் ஒன்றும் தெரிய வேண்டியதெலாம் தெரிஞ்சாச்சு, அப்புறம் நீங்கள் தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கலாமான்னு. நானும் ஷேர் பண்ணிட்டேன்னா ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் சொல்லிக்கிட்டாரு. பிறகு அவர் போகிற வரைக்கும், கடைசி வரைக்கும் நான் திருப்பி நீங்கள் என்னக்காக கேட்க வந்தீங்க, என்ன கேள்விக்காக வந்தீங்க, என்ன பதில எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி கேட்டாலும் அவர் கடைசி வரைக்கும் நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன்னே அதே ஒரே இதாக கேள்வி கேட்டு அவர் போயிட்டார். அவர் போனாலும் எனக்கு ஒரு எண்ணம் இருந்துட்டு, என்னடா அவருக்கு ஒரு திருப்திகரமான பதில் சொல்ல முடியலையே, அவர் எதையோ ஒன்று எதிர்பார்த்து வந்தார், கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலேயே உட்காந்துருக்குறோம், அவர் எதிர்பார்த்து இது அவர்கிட்ட நம்ம சொல்ல முடியலையே, என்ன எதிர்பார்த்து வந்தாருங்கிற ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருந்தது. அவர் போன பிறகு தான் எனக்கு ஒரு எண்ணம் வந்தார், பேச்சோட பேச்சா என்ன சொன்னால், உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குதுன்னு என் பக்கத்தில் யாரும் வரமாட்டேங்கிறாங்கன்னுட்டு ஒரு வார்த்தை சொன்னார். அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ராமகிருஷ்ணர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்வார், அதாவது ஒரு மலர் மலர்ந்ததுன்னு சொன்னால் அது வந்து தேனீக்களுக்கெல்லாம் இன்விடேஷன் அனுப்ப வேண்டியதில்லை, மலர் மலர்ந்தோன்னா தேனீக்கள்லாம் அப்படி வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி ஒருத்தர் ஞானம் அடைஞ்சிட்டாருன்னு சொன்னால் அது உலகத்துக்கே தெரிஞ்சிடும், நான் பக்தர்கள்லாம் கூடிடுவாங்க சொல்லி அவர் ராமகிருஷ்ணர் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ நாங்களும் கூட அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஞானிகள் ஞானம் அடைஞ்ச உடனே நம்மளை சுற்றி பெரிய கூட்டம் சேர்ந்துருன்னு தான் நாங்களும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ எனக்கு வந்து ஆரம்ப காலங்களில் என்னஞ்சுனா, நிறைய நாங்கள் அந்த மாதிரி ஆன்மீக தேடல்களோடு நிறையா இருக்கும்போது நிறைய நண்பர்கள்லாம் சேர்ந்தாங்க, நண்பர்கள் வட்டம் பெரிய வட்டமாக இருந்தது. நாங்கள்லாம் ஒரு முறை ரமணாசிரமம் போயிருந்தோம், அப்போ நாங்கள் போகும்போது எங்கள் குரூப்பே வந்து 70 பேர் இருந்தோம், அவ்வளோ பெரிய கூட்டம். இப்போ நம்ம ஞானம் அடைந்தேன்னு விட்டேன்னு நான் சொன்ன மாத்திரத்தில் எல்லாம் கூட்டம் செதறி ஓடிட்டேன், உங்கள் போனவங்க இன்றைக்கு வரைக்கும் என்ன திரும்பலை. அதே மாதிரி ஒருத்தர் நமக்கு கூடயே ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒருத்தர், அவருக்கு வந்து நம்ம ஜியோமணி நம்ம புக்கு கேலண்டர் இதெல்லாத்தையும் மேகசின் இதெல்லாத்தையும் அனுப்பியிருக்கிறார் அவருக்கு. ஏதோ ஒரு வகையில் நம்ம அட்ரஸ் இதெல்லாம் சிலெல்லாம் போடும்போது யாருக்கு அனுப்பணும் என்னங்கிறத இதில் சரி நம்ம நண்பர் நீட்டு சொல்கிறாங்களேன்னு சொல்லி நண்பருக்கு நீட்டு சொல்லி அனுப்பிட்டார். அவர் அங்கேருந்து ஃபோனில் பேசி, எப்படி நீங்கள் எனக்கு அனுப்பலாம், உங்கள்கிட்ட கேட்டேன் நான் அவங்களுக்கு இது அனுப்ப சொல்லி சொல்லி அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணி திருப்பி அனுப்பிவிட்டார்.
அதாவது அந்த ஞானிங்கிற வார்த்தைகள் வந்து அந்த அளவுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்குது. அதனால் வந்து ஆனால் அதே நேரத்தில் ஞானங்கிறது ரியல், ஞானம் லிபரேஷனுங்கிறதெல்லாம் ரியல், அது வந்து ஒரு ஹார்ட் ஃபேக்ட், அது வந்து அதில் அது மறக்க முடியாத உண்மை. ஆனால் அதை வந்து அந்த வார்த்தை வந்து ஞானங்கிற டைட்டில் வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாத டைட்டில், ஏன்னா அப்படி ஒரு ஒரு பிரம்மாண்டத்தை அதில் வச்சுருக்கு. இப்போ நான் ஞானி ஆகிட்டேன்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் எங்கள் காலில் வந்து விழணுங்கிற மாதிரி அப்படி ஒரு பெரிய ஒரு இதுங்கும் போது நம்மளை ஞானியாக யாரும் ரெக்கனைஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் அந்த ஞானிங்கிற வார்த்தையை நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்கிடுங்க. உங்களுக்கும் நீங்கள் நான் ஞானி அடையலைன்னு நினச்சிங்கன்னா அப்படி எப்படி தேடி தேடி அலைஞ்சிகிட்டே இருக்கணும். அதனால் நீங்கள் ஞானம் அடைஞ்சாச்சு இவ்வளோதான் ஞானம்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளே ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகிடுங்க, அவ்வளோதான். சூழ்நிலை வந்து அல்லது நீங்களும் நிறைய பேருக்கு வழிகாட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சதுன்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸு கூட வரலாம். இப்போ நாங்கள்லாம் ஆரம்பத்தில் நாங்கள்லாம் மீட்டிங்கெல்லாம் சில நேரம் நடத்துவோம். அப்போ அங்கே நாங்கள் திருச்சியில் ஒரு மீட்டிங் நடத்தினோம், ஒரு இடத்துல ஒரு ஒரு மீட்டிங் நடத்தினோம். அப்போ அவர் அங்கே வந்து இப்போ தினத்தந்தியில் உள்ள ஒரு ப்ரொப்ரைட்டர் அவர் தான் அங்கே அவர் வீட்டில் தான் தங்கியிருந்தோம். அப்போ போய் அவர் தான் சொல்லி ஒரு 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 டெம்பிளில் ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணி கொடுத்தார், அங்கே போயிருந்தோம். இப்போ அவர் கேட்டார், அப்புறம் மீட்டிங் முடிச்சுட்டு வந்தப்புறம் கேட்டார் மீட்டிங்க்கு எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு. 4 பேர் வந்துருந்தாங்க. உடனே சரி, அப்போ வந்து நீங்கள் 4000 ரூபாய் எடுத்துக்கிடுங்கன்னு அவரும் சொல்லிக்கிட்டார், அவன் 4000 ரூபாய் எடுத்துக்கிட்டான்னு சொல்லி தெளிச்சு அவ்வளோ. அப்படி தான் அந்த மாதிரி தான் அது வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு ஒளி கொடுக்கணும்னு சொன்னால் அது எடுத்த இடத்துலேயே பெரிய கூட்டமாக வந்துடும். நம்ம மலை பிரசங்கம் நடத்துகிற மாதிரி மலையில் ஏறி உட்காந்தா எல்லோரும் வந்து கேட்பாங்கன்னுட்டுலாம் இப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது எல்லாமே வந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ அது அப்படியே சொன்னாங்கன்னா யாருக்குமே விளங்கவும் செய்யாது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எத்தனையோ ஞானிகள் இருக்கிறாங்க, ரமணர் சொன்னது நான் சொல்கிறது ஒன்றான்னு சொல்லி சொன்னால் வேறு, இது வேறு அது வேறுன்னுருவாங்க. கிருஷ்ணமூர்த்தி ஜெய கிருஷ்ண ஜே கே சொன்னது நான் சொன்னது ஒன்றான்னா இல்லை அது வேறு இது வேறுன்னுருவாங்க. புத்தர் சொன்னது நீங்கள் சொன்னது ஒன்றான்னா இல்லை அது வேறு இது வேறு. உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வேறு வேறையாக தான் இருக்கும். அந்த மைய கருத்து ஒன்று. இப்போ நானுமே என்ன எல்லாத்தையும் தூக்கி போடணும்னு சொல்லி தான் நாம் முடித்தோம். இப்போ எல்லாத்தையும் தூக்கிட்டு போடுங்கிற ஒரே ஸ்டேட்மெண்ட்டை எல்லாத்திட்டையும் சொல்லிகிட்டே இளைஞ்சோன்னு சொன்னால் என்ன ஆகும்? யாருக்குமே யாரும் கிட்டவும் வர மாட்டாங்க. நம்ம நண்பர்களுடைய ஸ்டேட்டஸுக்கு எல்லோரும் போயிடுவாங்க. அதனால் இது என்னென்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு வகையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டது உண்மை தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை, உண்மை தான். ஆனால் அது அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணும் பொழுது அந்த கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் வந்து இருந்து அது கம்யூனிகேட் ஆகணும். கம்யூனிகேட் ஆகிட்டுன்னு சொல்லி சொன்னால் அடுத்தவங்களுக்கும் பயன்படுத்தும், எல்லாருக்குமே அந்த வெளிச்சம் கிடைக்கும். வெளிச்சம் கிடச்சுன்னு சொன்னால் எல்லாருமே பலம் பெறுவாங்க. ஏன்னா உண்மையில் என்னென்னு சொன்னால் இது ரியல் ஃபேக்ட். இப்போ நான் ஞானம்ங்கிறதும் லிபரேஷனுங்கிறதும் நம்ம வாழ்க்கையோட சேர்ந்த ஒன்று, அது இல்லாமல் நம்ம வாழ்க்கையே நல்லாவே இருக்காது. லிபரேஷனோடையும் ஞானத்தோடையும் இருந்தால் மட்டும்தான் சரியான வாழ்க்கையை எல்லாருமே வாழ முடியும்.